அனுமதியின்றி 30 அடி அகலத்திற்கு விவசாய நிலத்தில் சாலை அமைத்து கனிம வளங்களை கொள்ளையடிக்க முயலும் அதிமுக பிரமுகர் மீது புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குற்றச்சாட்டில் சிக்கியிருப்பவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த சிறுவள்ளூரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு. இவருக்கு சிறுவள்ளூர் ஏரி அருகே சுமார் 3 ஏக்கர் நிலமும் 10 ஏக்கருக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து செய்த இடங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் புதிதாக செங்கல் சூளை அமைக்க திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கும் திருநாவுக்கரசு சிறுவள்ளூர் ஏரியிலிருந்து மேல் சிறுவள்ளூர் சாலை வரை விவசாய நிலத்தில் சொந்த செலவில் 30 அடி அகலத்திற்கு எந்தவித அனுமதியுமின்றி சாலை அமைத்திருக்கிறார். இதுகுறித்து பொதுமக்கள், விவசாய சங்கங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளன. மேல் சிறுவள்ளூர்லேருந்து சிறுவள்ளூருக்கு செல்லும் நீர்வரத்து கால்வாயில் ஏற்கனவே பழைய கல்வெட்டு ஒன்று இருந்தது. அந்த கல்வெட்டை காரணம் காட்டி அந்த கல்வெட்டு இடிஞ்சிடுச்சு. அந்த கல்வெட்டுக்கு பதிலாக புதிய கல்வெட்டு திருநாவுக்கரசு என்பவர் வாங்கிட்டு வந்தார். அந்த கல்வெட்டை பழைய இடத்துல கட்டாமல் அவருக்கு மட்டும் சாதகமான புதிய இடத்துல கட்ட பார்க்குறாரு. அந்த இடத்துல கட்டினா யாருக்கும் எந்த பயன்பாடு இல்லை. அவர் தனிப்பட்ட நபருக்கு மட்டும் செங்கல் சூளை அமைப்பதற்கும் அங்கே இருக்கிற ஏரியிலேருந்து மண் எடுத்து விறகு வெட்டி அதை அதை வியாபார நிலத்தை தொழிலாக மாற்ற பார்க்குறாரு அவர். பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு 4-5 விவசாயிகளை கூட சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஆதரவாக வந்து ஃபைட் பண்ணுறாரு. திருநாவுக்கரசன் மனைவி தற்போது ஒன்றிய கவுன்சிலராக உள்ளார். எனவே அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த கல்வெட்டை 150 அடி தள்ளி வைத்து 30 அடி சாலை அமைத்திருப்பது கனிம வளங்களை கொள்ளையடிக்கவே என்ற புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாரணி கோட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களிடம் பலமுறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.